ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா எஸ்டேட். உங்கள் எல்லாரையும் இந்த சேனலை பார்க்க அன்போட வரவேற்கிறோம். இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வந்துடும். டுடே எந்த மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் செஞ்ச ஒரு கேஎஃப்சி சிக்கன் தாங்க. அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு சிக்கனை எடுத்து 8 பீசஸை கட் பண்ணிக்கோங்க. அதில் சிக்கன் சிக்ஸ்டி மசாலா பொடியும் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சில்லி பவுடரும் பெப்பர் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிறிதளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி எல்லா சிக்கன் பீஸ்லையும் அங்கங்கே லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அப்போதான் அந்த மசாலா உள்ள சிக்கன் வரைக்கும் போய் நல்லா சாப்பிட்ற நேரம் டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா மசாலா உள்ளே பிடிக்காது. அதனால் ஒவ்வொரு சிக்கனை நான் பெரிய பெரிய சிக்கன் பீசஸை போட்டுக்கனால 2-3 பீஸாக கீறி வச்சுருக்கேன். கீறி வச்சுட்டு அந்த கீறின இடத்துலலாம் மசாலாவை உள்ளே வைக்கிறேன். வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட 1.5 லெமன் எடுத்து பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. விதை விழாமல் பார்த்துக்கோங்க. நான் ஊற்றுற நேரம் விதை விழுந்துருச்சு, அதனால தான் அந்த விதை எடுக்கிறேன். நீங்கள் பார்த்து பொறுமையாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பவுலில் புழிஞ்சு வச்சுட்டு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெஷ் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா வந்து மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கு. இப்போ இந்த சிக்கனை மசாலாவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவும் 3 கைப்பிடி அளவு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் தூளை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெட் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னா, நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்ட சிக்கன் எடுத்து அந்த எக்கில் நல்லா புரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவும் அந்த ப்ரெட் தூளும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் போட்டு நல்லா புரட்டி எல்லா கிராம் பதற மாதிரி புரட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் அந்த ப்ரெட் தூளும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. சிக்கனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடணும். சிக்கன் பீஸை போடுற நேரம் கவனமாக பார்த்து போடுங்க. கையிலலாம் எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. பொறுமையாக போடுங்க. நானும் பொறுமையாக தான் மெதுவாக தான் போட்டுட்ருக்கேன். எண்ணெய் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு, அதனால் பொறுமையாக போடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் கொதிச்சு அடிக்க தளதளன்னு கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கை லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுது. சிம்மில் வைங்க. ஏன்னா வந்து நான் பெரிய பெரிய பீசஸை போட்டுட்டேன். அந்த பீசஸ் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு என்னென்னா, எங்கள் பசங்க தான் பெரிய பெரிய பீஸாக தான் வேணுங்கிறாங்கன்னு சொன்னாங்க. கேட்டிருந்தனால நான் அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாஸை போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. திருப்பி போடணும். திருப்பி போடுறதுனால நல்லா பொறுமையாக எடுத்து போடுங்க. அந்த சிக்கனில் நம்ம ப்ரெட் தூள்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து திருப்புறதான் சடனாக விழுந்தால் எண்ணெய் வந்து நம்ம கையில் முகத்தில் தான் பட்டோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து திருப்பி போடுங்க. அதாவது கரண்டி போட்டு திருப்புறதுன்னு தெரியுது, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்ச நேரம் சிம்மிலே அப்படியே வந்துட்டுருக்கட்டும்.
ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இந்த பீசஸை திருப்பியே போடுங்க. ஏன்னா ஒன் சைடாக வச்சுருந்தீங்கன்னா ஒன் சைடு வாக்கில் தான் வேகும், எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக வெந்து கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் திருப்பி போட்டுட்ருங்க. அப்போ ஈவனாக எல்லா இடமும் வெந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கரண்டி வைக்கணும்னா அவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குங்க, பார்க்குறது உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. பொறுமையாக திருப்பி போடுங்க படான்னு. ஏன்னா நீங்கள் திருப்பி போடுறதுனால யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலுமே அது வந்து சடனாக திரும்பிடும், திரும்புறதுனால நம்ம மேலே ஆயில் பட்டுற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக திருப்பி போடுங்க. சூப்பராக வந்துட்டுருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதை திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க, அப்படியே சிக்கன் மாதிரி இருக்குது, தெரியுது அப்படியே அழகாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சு, இனி ஒவ்வொரு பீஸஸாக எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். Bye.